உங்களுக்கு என்னுடைய உள்ளத்திலிருந்து நான் வணக்கமும் நன்றியும் தெரிவிப்படுத்துகிறேன். அவையில் வந்திருக்கிற சக சென்னை வாசிகளுக்கும் நான் என்னுடைய வணக்கமும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாலு மணிக்கு நம்ம சேரக்கூடிய கூட்டம் 5 மணிக்கு மேலே தான் ஆரம்பித்தது. அதில் நாம் ஒன்றும் குறைபட வேண்டியதில்லை. டெமோக்ராட்டிக் கன்சாலிடேஷன் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். த லாங்கர் இட் டேக்ஸ் த ஸ்ட்ராங்கர் இட் வில் பி. பட் திஸ் இஸ் பை வே ஆஃப் எ ஸ்லைட் ஜோக். இங்கே இன்னைக்கு கூட்டத்துக்கு யார் யார் வந்திருக்கிறார்கள் நீங்கள் பார்த்தீங்க. யூ வில் சீ அன் எக்ஸ்ட்ராடினரி கலெக்ஷன் ஆஃப் பீப்புள். அண்ட் பிஃபோர் ஐ சே எனி திங் ஃபர்தர், நம்ம எல்லாருடைய மனசில் எல்லாருடைய உள்ளத்தில் இன்னைக்கு இந்த நேரம் ஒரே ஒரு எண்ணம் இருக்கு, ஒரே ஒரு யோசனை இருக்கு. காவேரி ஹாஸ்பிட்டலில் கலைஞருடைய உடம்பு சீக்கிரமாக குணமாகணும். அவர் வந்து He may be 95. கலைஞர் மே ஹவ் ரீச் தி ஏஜ் தட் ராஜாஜி ரீச், த ஏஜ் விச் பெரியார் ரீச், பட் வி ஸ்டில் நீட் கலைஞர் ஃபார் ஆஸ் லாங் ஆஸ் டெஸ்டினி கேன் ஸ்பேர் ஹிம். We need him to guide us, to guide the federal intelligence of our democracy. We need him to guide the democratic impulses of our people through Shri Shiva, who is on the dais, a remarkable member of parliament. எவ்வளவு துணிச்சலான லெஜிஸ்லேஷன் சிவா கொண்டு வந்திருக்கிறாங்க நம்ம இன்னைக்கு யோசிக்கணும். அது எப்படி ஆச்சு? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ரேஷனலிசம் ஆஃப் பெரியார், த கரேஜ் அண்ட் விஷன் ஆஃப் அண்ணா அண்ட் த கன்சிஸ்டன்சி ஆஃப் கலைஞர். ஹீ ஹேஸ் ப்ராட் அபவுட் அ லெஜிஸ்லேஷன் ஆன் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். எம் ஐ ரைட்? இட் இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி லெஜிஸ்லேஷன். I congratulate him and the democratic leaders. And then look at the presence of the Marxists in our hall today. Tattvajnaniya irukkara B. Raja avan. He is a philosopher in the guise of a politician. G.R. sir is there. We have fantastic representatives of both the CPIM and the CPI and other several organizations from the left. And we have the presence, along with the representatives of the Dravida movement, we have the presence in this hall today of the leading lights of the Indian National Congress, which for generations was on the opposite side of the fence from the Dravida parties of Tamil Nadu. This is the beauty of our democracy. I want everyone here to be fully aware of the fact that we have senior presences from the Congress going back to the days when Congress was led by the immortal Perumthalaivar Kamaraj. I think we can give an applause to the memory of Kamaraj. The midday meal scheme is part of the country today. And if it is part of the country's socio-political intelligence and the ground-level administrative common sense, economic, nutritional common sense, it is because
of the common sense of that son of Virudhunar. I salute Kamarajji. There are also people who are from no party here. Take me for instance. But we are all in public life. யாருக்கு ஓட் கொடுக்கறது உரிமை இருக்கோ நேச்சுரல் பாலிட்டிஷியன் ஆயிடுவேன். பாலிட்டிஷியன்ஸ்னா ஒரு பொலிட்டிக்கல் லீடராக பொலிட்டிக்கல் பார்ட்டிலே இருக்கணும்னு அவசியம் இல்லை. எவ்ரி சிட்டிசன் ஹூ ஹேஸ் எ ஓட் இஸ் எ பொலிட்டிக்கல் என்டிட்டி அண்ட் வி ஆர் ஹியர் டுடே ஆஸ் பொலிட்டிக்கல் என்டிட்டிஸ். சேலஞ்சஸ் பிஃபோர் இந்தியா இஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் டுடேஸ் மீட்டிங். ஒன் சேலஞ்ச் this meeting itself has faced and met and has answered, and that is the challenge of mutual trust. Today's meeting is a symbol of mutual trust and confidence, the trust between different political parties but all in the family of India's democracy. I want to make a small point of friendly deviation from the excellent welcome address of Mr. Abdul Samad. Avar sonnaar BJP illada India namba kondu varumnu sonnaar. Namma ellarum kai thattanum. கை தட்டக்கூடாதுன்னு நான் சொல்லலை, கை தட்டது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் ஏதோ ஒரு ஸ்மால் சேஞ்ச் நான் என்ன பண்ணுறேன், ஸ்மால் சேஞ்ச். பிஜேபி இல்லாத இந்தியான்னு சொன்னேன், அது வந்து பிஜேபி ஃபிலாசபியை காப்பி பண்ணுற மாதிரி ஆகுது. காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு அவங்க சொல்கிறாங்க. ஆஸ் எ டெமோக்ராட் ஐ வில் நாட் சே தட் ஐ வாண்ட் அன் இந்தியா விதவுட் பிஜேபி. I want an India with a BJP within the democratic space that it gets in a democratic manner by the way the democracy of India wants. No party, whether it is this or that party, should think that another party should be eliminated from India. Our democracy has taught dictators lessons at the state level and the national level. It has taught them democratic lessons. And when the dictator is again treated shabbily by democrats, then the people forget and forgive the dictator and bring him or her back through the democratic method. So I want the BJP to be in its appropriate place, which the democratic impulse of India has kept for it. Intolerance of another opinion, intolerance of another party, intolerance of another ideology is the bane of democracy. In fact, it is not the bane of democracy. அந்த மாதிரி இன்டாலரன்ஸ் இருக்கு டெமோக்ரஸியில் இடமே இல்லை, இடமே இருக்கு. வி ஹாவ் டுடே ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் த காங்கிரஸ். காங்கிரஸ் வாஸ் ஸ்பிளிட் இன் மோர் தென் ஒன் ஃபார்ம் ஆன் மோர் தென் ஒன் ஒகேஷன். வி ஹாவ் ஹியர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் திராவிடியன் பார்ட்டி. த திராவிடியன் பார்ட்டி வாஸ் ஸ்பிளிட் இன் மோர் தென் ஒன் டிரெக்ஷன் ஆன் மோர் தென் ஒன் ஒகேஷன். We have here the communists who have been split in more than one direction on more than one occasion. But what does that mean? It means that all these parties had internal democracy, they had internal confidence, they had the right to free speech, they had the right to differ, to deviate from leadership and to say what they felt like, all respecting democracy. அதுதான் பிஜேபி ஹேஸ் டு லேர்ன். அண்ட் தட் இஸ் வேர் வீ டுடே இன் திஸ் மீட்டிங் ஃபேஸ் அ ரியல் சேலஞ்ச். த சேலஞ்ச் இஸ் த சேலஞ்ச் ஆஃப் இன்டாலரன்ஸ், த சேலஞ்ச் ஆஃப் மெஜாரிட்டேரியனிசம். டெமோக்ரஸி இஸ் அபவுட் அ மெஜாரிட்டி கவர்மெண்ட் பீங் ஃபார்ம் பை தி பார்ட்டி விச் ஹேஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆர் த குரூப்பிங் விச் ஹேஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் இன் த ஹவுஸ் to which it has been elected.
but it is not about majoritarianism. Look at this hall today. இந்த மாதிரி ஒரு விழா, இந்த மாதிரி ஒரு சபை, இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் சென்னையில்தான் வர முடியும். நான் மற்ற இடங்களை குறைச்சி சொன்னேன், ஆனால் சென்னையோட ஜீனியஸ் இதுதான். தேர் ஆர் எவ்ரி ரிலிஜன் பிரசன்ட் ஹியர், எவ்ரி பொலிட்டிக்கல் ஷேப் பிரசன்ட் ஹியர். அண்ட் ஐ வாண்ட் டு நவ் ரவுண்ட் அப் பை சேயிங், இன் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் டு விச் ஐ அம் இன்வைட்டட், எனக்கு என்னுடைய இன்விடேஷன் ஏன் வந்திருக்குன்றது அந்தோட உண்மை எனக்கு தெரியும். நான் வெஸ்ட் பெங்காலே கவர்னராக இருந்தேன் அதனாலே இல்லை, நான் வந்து ஏதோ ஒரு ரெண்டு காலம் எழுதுறேன் அதனாலே இல்லை, நான் சோன்ஸோட பேரனாக இருக்கிறதுனாலே தான் எனக்கு இன்விடேஷன் வருதுன்றது எனக்கு எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் ஐ வாண்ட் டு சே ஒன் திங், அதுதான் இந்தியாவோட பியூட்டி. த நேச்சுரல் ஃபேமிலி ஆஃப் மகாத்மா காந்தி, the descendants of Mahatma Gandhi are naturally descended from Mahatma Gandhi, but everyone who believes in the future of India's secular ethos, India's pluralism, India's federalism, India's honest democratic genius is descended from Gandhi's mind and Gandhi's soul. So we are all related. We are all related. And there comes Sri P. Chidambaram. Ellara avare varavittu. Mango PC. இந்தியாவின் முன்னாள் நிதியமைச்சரும் மட்டுமில்லை, பல இன்னல்களின் நடுவில் அறிவு திறமை விடாதவர், மனோபலம் விடாதவர் நம்ம பி. சிதம்பரம் அவரை நாம் வரவேற்கிறோம். I was saying, PC sir, that we are all in our country, all those who believe in democracy, they are descended from Gandhi. Ana and the descent irukke and the connection, adu vandu oru easy connection illa, it is a very difficult connection. He does not let anyone's conscience sit lightly or sit easily. He is constantly goading everybody's conscience. I have 5 things to say and I will take less than half a minute for each of those 5. First is addressed to the ruling political monolith. You are elected to rule the country, to govern the country according to the norms of democracy. We respect the mandate that you have got. We do not disconnect ourselves from that mandate because the totality of the Indian electorate has elected you. But do not forget that they have elected you on the basis of what you believe in. But once you are in office, you represent the whole of India, not just one large chunk or the largest chunk or the hugest chunk. You represent the whole of India. And so when you are ruling India or governing India or running a government of India, please remember that the smallest minority is still deserving of the same attention that you give to the people who are close to your heart. By which I mean to say that if there are lynchings happening in our country today in the name of the cow or any other sacred entity, that lynching may be ascribed to a mob that has lost its mind.
but it has to be condemned by you at the highest level, and unless you condemn it, it amounts to your condoning it. That is to the BJP. And then to the Congress, of which we have great representatives here. The Congress is not only the grand old party of India, it is the party that has served in every part of India as its chosen representatives to form governments. And so, it has to respect in every province, in every region, the regional parties and the regional groupings in the same way in which it was itself treated with respect by those regions. There is no Congress that is not a regional force, and as a regional force, it must see that all the regional forces of the country are given the respect by it which the Congress itself has received in the past. Third, to the regional parties, all the regional parties of India, whether it be the TMC in West Bengal, or the DNK in Tamil Nadu, or the Samajwadi Party in Uttar Pradesh, or any other parties, or any other party in the states, it must realize that in the Indian National Congress, it has not just another party, but it has a great tradition, a great impulse of the whole country. The Indian National Congress has been the repository of secular India from the very inception. The Congress stands for secularism. The Congress stands for pluralism. The Congress stands for federalism. And so no regional party should think that the Congress is either superfluous or insignificant. It may not have the numbers which the regional parties may be looking for, but numbers are only one part of democracy. There is something called principle, there is something called ethos, there is something called political history, and that is what the Congress is. Democratic consolidation of India can neither do without the Congress, nor can the Congress ever do without the great regional parties of India, which are the natural offshoots of India's democratic impulse. The fourth and last but one is to the great communist movement of India. Do not be disheartened by temporary electoral reverses. They are temporary. The communist parties of India, the CPIM and the CPI, and some of the other parties belonging to the left, they represent an impulse and a passion for social justice which is unique in the annals of the world. Let us not forget that India in Kerala was the first country, barring the small island of San Marino, barring that, India is the first country in the world to have seen a democratically elected communist government led by the great visionary EMS Nambudiripai. And I will round off the fourth point by saying that look at the greatness of EMS. Though in a very unfortunate decision, the EMS government was dismissed from office, EMS did not hold that against the Congress in some petty way. Even after that, he saw in Jawaharlal Nehru a great secularist and a federalist and a person who was leading India in the councils of the world, in the non-aligned movement, and through what has later come to be called the developing world. The communist movement in India, through the communist parties and the trade union organizations and the student wings and the women's wings, has as bright a future as ever. And no regional or national or ideological grouping can ever reckon without the communist party. The last point,
his address to us as the citizens of India. I come from a college in Delhi called St. Stephen's College. I am very proud of that college because it has given us in India many fine spirits, including Prabhat Patnaik, the great economist. I am mentioning him because his name comes first to my mind in this gathering today. There are many others. But that college had invited Mamata Banerjee to speak, and that college cancelled the invitation. There is a news in the Hindu today. What does this show? At the last minute, they withdrew the invitation to Mamata Banerjee. Now, I have been a student of St. Stephen's College. Jayaprakash Narayan came and spoke to us in 1962, immediately after the Chinese War. And he said to us in my college, which I remember, he said, and he was a great supporter of Tibetan freedom, he was a great supporter of Hungary, and yet he said in St. Stephen's College in the late 1962 or early 1963, he said, even the Chinese are our brothers. That is the tradition of St. Stephen's College. And for St. Stephen's College to revoke an invitation to a political leader because she has a political philosophy which is different from that of ruling establishment is a matter of deep regret. So we should not allow ourselves to be cowed down in our institutional and individual capacities by the climate of fear. To all of us, இது ஒரே ஒரு எழுந்து போடு பயம் என்ற ஒரு இமோஷன் நம்பிவிட்டுவிடும். That is very important. These are the 5 points to the 5 sources, including us. And I thank all of you. And I leave the floor to the outstanding intellectuals and political leaders who have gathered here, overcoming their political differences, which are of a minor nature, in the great battle that is faced by democratic, plural, federal India against the behemoth called majoritarianism. எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம்.